நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்டிபிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி இதில் வந்து கட் ஆஃப் எப்படி வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, கட் ஆஃப் வந்து கேஸ்ட் வைஸ், ஒருத்தர் வந்து பிசி, ஒருத்தர் எம்பிசி, ஒருத்தர் எஸ்சிஎஸ்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பிசினால் வந்து 45, எம்பிசினால் 44, எஸ்சிஎஸ்டி அப்படின்னா 40, அப்படி வந்து கட் ஆஃப் செட் பண்ணுறது கிடையாது. பேசிக்காக வந்து கட் ஆஃப் வந்து எப்படி வைக்கிறாங்க, எதன் அடிப்படையில் வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டி இந்த மூணு கேஸ்ட்டுக்கானு வச்சுக்கோங்களேன். பிசியில் வந்து 1000 வேகன்சி இருக்குது, எம்பிசியில் 1000 வேகன்சி இருக்குது, எஸ்சிஎஸ்டியில் 1000 வேகன்சி இருக்குது, மொத்தம் 3000 வேகன்சி. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு 1000 வேகன்சி இருக்குது. இப்போ இதுக்கு கலந்துக்கிற கேண்டிடேட் வந்து பிசியில் வந்து 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, எம்பிசியில் 15,000 பேர் கலந்துக்கிறாங்க, எஸ்சிஎஸ்டியில் 15,000 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வைக்கக்கூடிய கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறீங்க? மொத்தமாகவே எல்லாத்துக்கும் சேர்த்து 70 மார்க் வைப்பாங்க கட் ஆஃப், 100க்கு 70 மார்க் வைப்பாங்கன்னு வைக்கிறேன். இப்போ அந்த 15,000 1000 பேர் சூஸ் பண்ணிடுவோம் ஈஸியாக. இதுவே பிசியில் கலந்துக்கிறவங்க வந்து 15,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, எம்பிசியில் கலந்துக்கிறவங்க ஒரு 25,000 பேர் இருக்காங்க, எஸ்சிஎஸ்டியில் கலந்துக்கிறவங்க ஒரு 30,000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 30,000 பேத்துக்கும் 1000 பேர் எடுக்கணும், 25,000 பேத்துக்கும் 1000 பேர் எடுக்கணும், அதே 15,000 பேத்துக்கும் அதே 1000 பேர் எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கட் ஆஃப் ரைஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் ரைஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து காம்படிஷன் இல்லாமல் அந்த ஹெவி காம்படிஷன்லேயும் அந்த 1000 பேர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அது அவங்களுக்கு டஃப். அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ ஓசி கேண்டிடேட்டுக்கு வந்து ஏன் வந்து அதிகமான கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா, ஓசி வேக்கன்சியில் வந்து இருக்கிற இடம் கம்மியாக இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து 1000 போஸ்டிங்க்கு 15,000 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் இருக்கும். அதுவே 7 போஸ்டிங் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு 100 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகும். இப்போ அந்த 15,000 பேர் கலந்துக்கிறது முக்கியம் இல்லை, அதில் அந்த 1000 பேர் செலக்ட் பண்ணுறோம்ல, அந்த 1000 பேர் செலக்ட் பண்ணுறதில் மார்க் இருக்குது, அந்த மார்க் வேல்யூஷனை பொறுத்து மட்டும்தான் கட் ஆஃப் ரைஸ் ஆகும். இப்போ ஓசி கேண்டிடேட்டை பொறுத்தவரையிலையும் 7 வேக்கன்சி இருக்குது, மொத்தம் அதில் கலந்துக்கிறது வந்து 100 பேர் கலந்துருக்காங்க. அப்போ 100 பேர் கலந்துருக்காங்கன்னா அதில் வந்து கம்மியாக வச்சா கூட ஒரு 70 பேர் வந்து 80 மார்க் 85 மார்க்கு மேலே எடுப்பாங்க. அப்படிங்கிற அவங்களுக்கு 93-94 கட் ஆஃப் வைப்பாங்க, அந்தளவுக்கு ரைஸ் ஆகும். அதனால தான் ஓசி கேண்டிடேட்டுக்கு வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமான கட் ஆஃப் வைக்கிறாங்க. அதற்கு அடுத்து பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டி இது எல்லாத்துக்குமே வந்து அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து, ஒரு சில போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து பிசி முஸ்லீமுக்கு வந்து 48 இருக்கும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தவரையும். அடுத்து வந்து பிசி கோட்டாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 47 இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு பிசிக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குது, ஆனால் அதில் கலந்துக்கு அதுக்கு அந்த ரேஷியோவில் கலந்துக்கிற காம்படிட்டருக்கு வந்து கம்மியான வேகன்சி இருக்குது. அதுவே வந்து இதில் வர்றாங்க அப்படின்னா, பிசி முஸ்லீமில் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேகன்சியும் கம்மியாக இருக்குது, ஆனால் கலந்துக்கிற ஆள் வந்து ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இவங்களோட ஒரு மார்க் அதிகமாக இருக்கும். நாம் வந்து என்றைக்கு வந்து பிசிக்கு வந்து அதிகமாக இருக்கும், எம்பிசி கம்மியாக இருக்கும், எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்படி கட் ஆஃப் கிடையாது. நம்மளுக்கு வந்து கலந்துக்கிற காம்படிஷனை பொறுத்தும், காம்படிட்டரை பொறுத்தும், அதற்கு அடுத்து வந்து நமக்கு அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து, அதில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை பொறுத்து தான் என்றைக்குமே வந்து கட் ஆஃப் மாறும். நன்றி.